தப்பா பேசுறியா பொண்ண சம்பாதிக்க அனுப்பிச்சிட்டு வீட்டுல தண்ட சொறு திங்குற நீ நீ பேசுறியா? பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிட்ட ஏழு தலைமுறைக்கும் குடும்பத்தோட உட்கார்ந்து திங்களானு பிளான் பண்ணிருக்கீங்களா? இந்த கேடு கட்ட பொழப்புக்கு பதிலா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கையில தட்ட குடுத்து பிச்சை எடுக்க விடுறா. அனாவசியமா பேசாத. உன் பொண்ணுதான் இங்க வந்து வாழ்க்கை பிச்சை கொடுன்னு கேட்டா உன் குடும்பம் தான் பிச்சைக்கார குடும்பம். யாரு பத்து பிச்சைக்கார குடும்பம்னு சொன்ன? சந்திரமதி, உன் ரவுடி தனத்தை எல்லாம் உன் பொண்ணு வாழ்க்கையில காட்டாத. ஒரு அம்மாவா இருந்து உன் பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு பாரு. என்கிட்ட என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின நீ நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? பொண்ண மட்டும் இல்ல உன்னைய சேர்த்து அழிச்சிருவாடி. ஆணவமா பேசி அழிஞ்சு போயிடாத. எந்த தாயும் பொண்ண அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டா. வாழ வைக்கணும் தான் நினைப்பான். என் பொண்ண எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ண கடத்திட்டு வந்து நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக மொத்த குடும்பத்தையும் நடுத்தருவுல நிக்க வைப்ப. கூடிய சீக்கிரத்துல யாரு நடுத்தருவுல நிக்க போறாங்க நீ பாக்கதான் போற. அப்ப தெரியும் இந்த ரஞ்சினி யாருன்னு. இந்த சந்திரமதி அழிக்க ஒன்னால மட்டும் இல்ல அந்த ஆண்டவனாலே முடியாது. நீ வாழ்ந்து கூப்பிட்டா உடனே உன் பின்னாடி வந்து நினைச்சியா? என் வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே உனக்கு என் வாழ்க்கை மேல எந்த அதிகாரமும் கிடையாது. எனது எனக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதா? உனக்கு ஒண்ணு கொடுத்து கூட எனக்கு தாண்டி அதிகாரம் இருக்கு. பாரு, ஆள் பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. ஆணவத்தோட பேசாத நீ. அது ஏன மாறிச்சுனா நீ வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். இப்படி பேசின பல பேரையும் அடையாளம் தெரியாம ஒழிச்சபடினா இப்ப நீ அழிய போற ரஞ்சினி. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு அழிவு ஆரம்பமாயிடுச்சு. ஏய் வாடி. நீயா கை விட்டனா உனக்கு மரியாதை. நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கையே உன் மரியாதைய நீ அவை கெடுத்துட்டதா அர்த்தம். கையை எடு. இந்த சந்திரமதியை எதிர்த்துக்கிட்ட இவளை நீ எப்படி வாழ வைக்க போறனே நானும் பார்க்கறேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்.
ஏய் ராஸ்கல் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப நான் போட்ட சோத்த திருட்டு ஜெனக்கே குழி பறிக்கிறியா கல்யாணம் பண்ணா கார்த்திக தான் பண்ணுவேன் இல்லனா செத்துடுவேன் ஐஸ்வர்யா சொன்னா சொன்னாலா இல்லையாடா ஆமாக்கா அவ அப்படி சொன்னாக்கா அதனால நான் அப்படி எல்லாம் பண்ண சாகட்டடா அவ சாகட்டும் என்ன மதிக்காதவ என் பொண்ணா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி சாகட்டும் அதுக்கெல்லாம் கவலைப்படுறவ இந்த சந்திரமதி இல்ல நினைக்க நினைக்க சென்னை செல்லாம் வலிக்குதுடா மாட போச்சு என் நிம்மதி போச்சு என் அந்தஸ்து போச்சு என் ஸ்டேட்டஸ் எல்லாமே போச்சுடா எல்லாம் ஒண்ணாரு என்ன இவன் பொண்ணை கூட்டிட்டு போறனா கூட உன் பொண்ணே போயிருப்பா ஏன்னா இதெல்லாம் அந்த ரஞ்சனி போட்டு கொடுத்த திட்டம் உண்மைதான் சந்திரமதி அந்த கல்யாணம் ரஞ்சனிக்காக ஏற்பாடு பண்ணதில்ல உன் பொண்ணுக்கும் அவ தம்பிக்கும் ஏற்பாடு பண்ணது அவ தம்பிய அவளே மறைச்சு வச்சுட்டு அவனை காணன்னு உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால காணாம போன தம்பி கல்யாண தண்ணிக்கு மட்டும் எப்படி கரெக்டா வந்தான் எப்படியோ உன் பொண்ணு அதே நேரத்துக்கு போயிருக்காள் ரஞ்சனிய கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தானே கோபி அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது அவனை ஏன் ஏமாத்திருக்கான் உங்ககிட்ட வேலை செஞ்ச ஒருத்தி உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின ஒருத்தி எவ்வளவு சாதாரணமா உன்னை அவமானப்படுத்திருக்கான் உன்னோட சேர்ந்து எனக்கு அவமானம் நீ இங்கிருந்து போன வேகத்தை பார்த்தா உன் பொண்ண கையோட கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன் ஆனா வெறும் கையோட வந்து நின்னு இவங்களை மிரட்டிட்டு இருக்கிறேன் இழுத்துட்டு வந்திருப்பேன் அவ கழுத்துல தாலி மட்டும் ஏறலனா இனிமேல நான் அவளை அங்க விட்டு வைக்க மாட்டேன் அவளை இங்க வர வைப்பேன் அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் எப்படி சந்திரமதி 1000 பேரை சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிருக்கா கல்யாணமான ஒருத்திக்கு மறுபடியும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் கே முடியாது
கல்யாணமாகி தாலியோட இருக்கிற பொண்ணுக்கு தான் மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா புருஷனை இழந்த ஒரு விதவை பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்ல? தோக்க மாட்டேன் இந்த சந்திரமதி, எப்பவும் தோக்க மாட்டேன். நான் நடிச்சதை நடத்தியே தீர்வேன். அதுக்காக எத்தனை பேர் செத்தாலும் சரி. நீதானே மீனா, நீ போய் ஆர்த்தி கரைச்சிட்டு வா. போமா. ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று இதுவரைக்கும் விளையாட்டு தரமா தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வாழறதுக்கு இப்பதான் முதல் தடவையா வரேன். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வந்த ஏன் தயங்குற? இது உன் வீடு, உள்ள போ. இன்னும் எதுக்காக மொத்த உம்மன் வச்சிருக்க? கொஞ்சமாவது சரி. மீனா, இவங்களை உள்ள கூட்டிட்டு போ.